காப்ஸ் த பைக்கர் ஷோ. இவங்க வந்து பைக் அசசரிஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இவங்களை கான்டெக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஆர் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணாலே போதும். ஆல் ஓவர் இந்தியா வந்து எல்லா இடத்துலையுமே ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. காப்ஸ் த பைக்கர் ஷோ. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிமாலயன் பைக் தான். ராயல் என்ஃபீல்டே கொஞ்சம் ஒரு வித்தியாசமான பைக்கு. இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிள் அண்ட் டூரிங் வெஹிக்கிள் வந்து நல்ல ஒரு வெஹிக்கிள் அப்படின்னா வந்து இதை வந்து சொல்லலாம். அதாவது மற்ற பைக்ஸ் எல்லாமே வந்து ஒரு 7 lakh அதுக்கு மேலே இருக்கும்போது இது வந்து அண்டர் 3 lakh வந்து இருக்கு. ஓகேங்களா? இவங்க வந்து பைக்கோட ஓனர் அப்சர். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஒரு வியூக்கு வந்ததுக்கு. அண்ட் வியூவர்ஸ்க்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் கேட்குறேன். ஓகேங்களா? சரி ஓகே, நீங்கள் இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? வண்டி எடுத்து ஒரு 3 months இருக்கும். 3 months தான் ஆகுது. ஓகே, என்ன ப்ரைஸ் ப்ரோ வருது? இது 2.5 மேலே. 2.5 மேலே. நீங்கள் வந்து ஆர்டிஓ எல்லாம் போக 2.5 மேலே வந்துட்டு 2.5 lakhs வந்து வருது. ஆமாம். ஓகே ப்ரோ, வண்டி உங்களுக்கு இந்த 3 months எந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது? கம்ஃபர்டபுள்னா இதுவரை நான் லாங் போனதில்லை. ஆக்சுவலாக திருநெல்வேலி டு கன்னியாகுமரி தான் போயிருக்கேன். ஓகே, ஸோ அப்படியே ஒரு 3-4 வாட்டி போயிருக்கேன். அப்படி இருந்தாலும் பேக் பெயின் அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. ஓகே, வித் அண்டர் 100 kilometers வந்து ரைட் பண்ணியிருக்கீங்க, எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஆமாம். ஓகே, இப்போ மைலேஜ்னு எடுத்துக்கிட்டால் ஒரு லிட்டருக்கு வந்து எவ்வளோ வந்து கிடைக்குது பைக்கு? இங்கே வந்து ஆஃப் ரோடு பொறுத்த வரைக்கும் 12-18 வரை கிடைக்கும். இல்லை, ஆஃப் ரோட்னா ரொம்ப மோசமான ஆஃப் ரோட் பண்ணுவீங்க? ஆமாம், ரொம்ப மோசமான. இப்போ நல்ல பக்கத்தில் அதாவது செகண்ட் கியர் தேர்ட் கியர் அதுக்கு மேலாம் போடவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரைட் பண்ணால் ஒரு 12-18 கிடைக்கும் மைலேஜ். 12-18 தான் கிடைக்குதா? 18. ஓகே, இதே நல்ல ஹைவேஸ் கொஞ்சம் லாங் டிரைவ் போறோம், லாங் டிரைவ்லாம் போறதா இருந்தா ஒரு 25-30-35 கிடைக்கும். ஓகே, ஆவரேஜா ஒரு 30 kilometers வந்து வச்சுக்கலாம். தாராளமா 30 kilometers வந்து நம்பலாம் அப்படிதான் நம்பிய. ஓகே ப்ரோ, வண்டி இவ்வளோ பெரிய டேங்க் வந்து வச்சிருக்கிறாங்க, பட் நீங்க எந்த அளவுக்கு பெட்ரோல் போட்டு வச்சிருக்கீங்க? நான் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டேங்கும் போட்டதில்லை இதுவரை. ஓகே, அதாவது ராயல் என்ஃபீல்டே வந்து ஃபியூல் இண்டிகேஷன் வந்து இந்த வண்டியில் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபியூல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். பட் என்ன 14 liter டேங்க் கொடுத்துருக்காங்க, அதுதான் கொஞ்சம் ஒரு டஃப்பான விஷயம், அதை ஃபுல்லாக நிரப்ப முடியாது. ஓகே ப்ரோ, இப்போ வந்து ராயல் என்ஃபீல்டே வந்து இன்டர்செப்டார் இருக்குது, ஜிடி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து 350 இருக்குது, 500 இருக்குது. நீங்கள் ஹிமாலயன் சூஸ் பண்ணீங்க? ஹிமாலயன் சூஸ் பண்ணது காரணம் வந்து லாங் போன்ற ஒரு ட்ரீம். அதான் ராயல் என்ஃபீல்டு எல்லா பைக்லையுமே லாங் போகலாமே. ஸோ வண்டி எடுத்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் ட்ரிப் போகிறதுக்கு எனக்கு ஆசை உண்டு. ஸோ வந்து 5 years பேக் நான் வந்து வண்டி இருக்கணும் ஒரு ட்ரீம் இருந்தேன். கிளாசிக் 350 எடுக்கணும்னு ஒரு இதில் இருந்தேன். ஓகே ப்ரோ, ஏன் அதை இக்னோர் பண்ணிட்டு இதை எடுத்தீங்க? இது வந்து இறங்கிட்டப்போ நான் அதை டிசைட் பண்ணி 1 year இது இறங்கிட்டு, அதனால தான் நான் அந்த இதுக்கு மாறிட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா ஆஃப் ரோட் பண்ணிக்கலாம். சேஸ் வந்து கிரவுண்ட் கிளியர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் வந்து நல்லாவே வந்து கிரவுண்ட் கிளியர்ஸ் கொடுத்துருக்கு, அதிகமாக கொடுத்துருக்காங்க. நான் இன்பில்டாகவே வந்து இந்த கார்டு வந்து கொடுத்துருக்காங்க, இன்ஜின் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப். ஓகே ப்ரோ, சரி ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் ஓகே ப்ரோ, 3 months ஆகுது, அதனால கொஞ்சமாக பேசியிருக்காங்க. ஆஃப்டர் 2 years அப்புறம் வந்து ரொம்ப டீப்பாக பேசுவாங்க, அப்பவும் வீடியோ எடுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இந்த பைக்கை பற்றி என்னோட மனசில் என்ன தோணுது, இப்போ நீங்கள் நிறைய ரிவ்யூஸ் வந்து பார்த்துருப்பீங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த ரிவ்யூவும் பார்க்க வந்திருக்கீங்க, வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. பட் என்னோட இதில் என்ன தோணுதோ அதை நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து என்னோட வியூவில் வந்து இந்த பைக்கை வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஓகேங்களா? நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா? வண்டியை பார்த்தேன், ஓட்டி பார்த்தேன், அவ்வளோதான் எனக்கு தோன்றது வந்து சொல்கிறேன். இந்த வண்டியை பார்த்த உடனே பிடிக்குமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை ப்ரோ. என்னதோ ஒன்று பிச்சு பிடிங்க அங்கங்கே ஒட்டி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். பார்த்தவனெலாம் கண்டிப்பாக பிடிக்கவே செய்யாது. ஆனால் நீங்கள் இந்த வண்டி எங்கே எடுத்துகிட்டு போனாலுமே 4 பேர் திரும்பி பார்ப்பாங்க, அது வந்து கன்ஃபார்ம். ஏன்னா நான் சும்மா ஜஸ்ட் ரைடு போயிட்டு வரும்போதே வந்து அந்த க்ரௌடே வந்து கொஞ்சம் பார்த்தாங்க, என்னடா இது வண்டி மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்லாம், இது வண்டி தானா, இது வண்டி தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு லுக் இருக்குது. பட் நீங்கள் பார்க்க பார்க்க வந்து பிடிச்சிரும். டிசைன் ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் ரோடு தான் ப்ரோ. ஓகேங்களா? ஸோ ஆஃப் ரோடுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கணும். ஏன்னா கல் மேடு மண் அதெல்லாம் தாண்டி தாண்டி போவோம், அதனால் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கணும். ஸோ இதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது, நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட வேறு ஏதாவது பைக்கை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து ஆர்சியாக கம்பேர் பண்ணினா தரையோட தயாராக படுத்து கிடந்த மாதிரி இருக்கும் இது கூட கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆஃப் ரோடில் வந்து இன்ஜின் வந்து அடிபடும் நிறையா பைக்ஸு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இன்பில்டாகவே வந்து கார்டு வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் பிரச்சனையே இல்லை, கொஞ்சம் சேஃப். ஸோ இன்ஜின் கார்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அண்டு மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்மியான ஆர்பிஎம் தான், அதிகமான டார்க். அது எதுக்கு அப்படின்னா
இதுக்கு தான் பார்த்துட்டு வாங்களேன். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டான ஹெவியான இடத்துலலாம் வந்து ரைட் பண்ணும்போது டார்க் வந்து அதிகமாக இருக்கணும், ஆர்பிஎம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கணும். அந்த ஆக்சிலேட்டர் திருக்குவோம்ல, அது வந்து கம்மியாக இருக்கணும், டார்க் அதிகமாக இருக்கணும். அதுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது ப்ரோ. ஓகேங்களா, சரி ஓகே. அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட லுக் உங்களுக்கு பார்த்தாலே தெரியல, நல்லா மேலே தூக்கி கொடுத்தோம். இது எதுக்கு ப்ரோ இப்படிலாம் கொடுத்துருக்காங்க ஆஃப் ரோட் வெஹிக்கிள் அப்படின்னா, சகதி இருக்குல்ல ப்ரோ, சகதி வந்து சிக்கிக்கக்கூடாதுல்ல, ஸோ அதனால தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இது கொஞ்சம் மாடலாகவும் இருக்குது. இதை வந்து ஹிமாலயனில் இருக்கிற அந்த கழுகு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதோட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. நான் அந்த கழுகு மாதிரியே வந்து இதை வந்து டிசைன் பண்ணிப்பாங்க. அதோட பிக்சர் நான் வந்து ஆட் பண்ணி பாருங்களேன். ஓகே ப்ரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஸ்கு பெரிய பெரிய லேண்ட் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆஃப் ரோடிங்க்கு ஏபிஎஸ் வந்து அந்தளவுக்கு சூட் ஆகும் அப்படின்னா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாம். மேபி சில இடத்துல வந்து ஏபிஎஸ் வந்து இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆஃப் ரோட் ரைடர்ஸ் எல்லாமே வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. நான் சொல்ல ப்ரோ, இது அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆயில் கூல் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆயில் கூல் சிஸ்டம் வேறு ஒன்றுமே இல்லை ப்ரோ, உள்ளே இருக்கிற ஆயிலை அப்படியே வெளியே எடுத்து கூல் பண்ணி மறுபடியும் உள்ளே கொண்டு போய் சேர்த்துரும், அவ்வளோதான். ஓகேங்களா, அண்ட் இந்த கேரியர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டயர் மட்டும் திரும்பும், லைட்லாம் திரும்பாது. ஓகேங்களா, ஸோ இந்த கேரியர் எதுக்கு அப்படின்னா, இப்போ லடாக்லாம் போகிறவங்க வந்து இந்த இடத்துல வந்து பெட்ரோல் வந்து வச்சுருப்பாங்க, சேஃப்டி பெட்ரோல்ஸ். ஏன்னா அங்கே வந்து 300-400 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து பெட்ரோல் பங்க் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இங்கேருந்து மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம திரும்பி வரும்போது தான் பெட்ரோல் வந்து அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கிறதுனால வந்து இதில் வந்து நம்ம வந்து கேரி பண்ணிக்கலாம். அண்ட் டேங்க் பேக்ஸ் வைக்கிறதுக்கு நல்லா ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் நம்ம ஏரோடைனாமிக்கல் படி வந்து பயங்கரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற பைக்ஸ் அந்த ரேஸ் பைக்ஸ்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டேங்க் பேக் வைக்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். பட் இதை வந்து டேங்க் பேக்ஸ் வந்து ஈஸியாகவே வந்து வச்சுக்கலாம். அண்ட் 14 லிட்டர்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க. அதான் பெட்ரோல் இங்கே வச்சுக்கலாம் அண்ட் இங்கே வந்து தொங்க விட்டுக்கலாம். ஓகேவா, அண்ட் இண்டிகேட்டர் வந்து நல்லா தான் ப்ரோ இருக்குது. பட் பழைய காலத்து கார் இண்டிகேட்டர் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, ரொம்ப ரொம்ப ஓல்டு டைப்பாக இருந்த மாதிரி இருக்குது. பட் ஃப்ளெக்சிபிள்லாம் இல்லை, ஸ்ட்ரிக்டாக இருக்குது. வண்டி ஓட்டி பார்க்குறதுக்கு எப்படி ப்ரோ இருக்குது? இது இந்த ஐட்டம்லாம் நாங்கள் வந்து வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னா ஓட்டுறது நல்லாயிருக்கு ப்ரோ, பிரச்சனையே இல்லை. ஒரு 100 அண்ட் 10 வந்து பிரச்சனையே இல்லை, செம்மையாக இருக்குது. பட் நீங்கள் ஒரு 120 போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. எதுலலானா இதில் இருக்குது, அண்ட் இந்த சீட்டில் இந்த லாஸ்ட்டில் இருக்குது. எஸ் வைப்ரேஷன்ஸ், அதாவது ராயல் என்ஃபீல்டு கூட கம்பேர் பண்ணும்போது ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் வந்து வேறு லெவல் ப்ரோ. வைப்ரேஷன் ஆண்டோரில் சுத்தமாகவே இல்லை, பின்னாடி வர்ற வெஹிக்கிளை கண்ணாடியில் பார்க்க முடியுது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? மற்ற ஆரி பைக்லாம் ஓட்டி பாருங்கள், 80 கிலோமீட்டர் ஸ்பீட்லலாம் கண்ணாடி கலண்டு விழுந்துடும், அந்தளவுக்கு வைப்ரேட் ஆகும். பட் இதில் வைப்ரேஷன் சுத்தமாகவே இல்லை. ஸோ அது வந்து சூப்பராக இருக்குது. அண்டு அப்சைட் டவுன் ஃபோர் கொடுக்காம வந்து டெலஸ்கோபி ஃபோர் கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடுக்கு டெலஸ்கோபி ஃபோர் தான் ப்ரோ பெஸ்ட்டு. அண்ட் ரேசிங்னு எடுத்துக்கிட்டால் வந்து அப்சைட் டவுன் தான் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட சிசி 411 சிசி கொடுத்துருக்காங்க. சரி, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லாங் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ப்ரோ, கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகாமல் ஈஸியாக வந்து ரன் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க, கலர் செமத்தையாக இருக்குது. அண்ட் ஆர் செமையாக இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். சிம்பிள் டிசைனிங் தான், பட் ரொம்ப ஒர்த்தான டிசைனிங்கு. அண்ட் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிங்கிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, அது மோனோ ஷாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது கொடுத்துருக்காங்க, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ஹெவியான பள்ளத்தில் விழும்போது தான் ஏதோ துள்ளி போன மாதிரி இருக்குமே தவிர, மற்றபடி கொஞ்சம் மேடு பள்ளம்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மிதந்து போன மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். சீட்டு குஷனிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் மெயினாக எல்லாரும் சொல்கிற ஒரு ரெண்டு கம்ப்ளைண்ட் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ரெண்டு கம்ப்ளைண்ட் ஒன்று என்ன அப்படின்னா, என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேரிங் வந்து போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதோட வெயிட்டு, வண்டி பார்க்குறதுக்கு ஸ்லிம்மாக இருந்தாலுமே ஆனால் வெயிட்டு வந்து செம்மையாக இருக்குது. இதோட பேக் வே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கரமாக இருக்குது ப்ரோ, பார்த்தீங்கல்ல. ஸோ இவ்வளோ கேப் இருக்குது. பட்டு இதே மாதிரி தான் ஆர்சியும் இருக்குது ப்ரோ. ஆர்சி மாதிரி நான் இதை வந்து படுக்க போட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படுக்க போட்டு அதே இடத்துல படுத்தான் கிடக்கணும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா டயர் வந்து ஆஃப் ரோட் டயரிங் வந்து கொடுத்துருக்குறாங்க, ரேசிங் டயரும் கொடுக்கல. அண்ட் இந்த வண்டி ரேசிங்காகவும் வந்து உருவாக்கப்பட்டது இல்லை, ஆஃப் ரோடுக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ ஆர்சினா நீங்கள் ஆஃப் ரோடு எடுத்து பண்ணி வச்சுக்கோங்களேன், சீஸாக தான் விளாடணும், கரெக்டாக சென்டரை தட்டி நின்றுக்கும், அப்புறம் வந்து ரெண்டு சைடும் ஆடி நின்றுக்கணும். பட் இதில் அந்த பிரச்சனை இல்லை, இது ஆஃப் ரோடு வெஹிக்கிள் ப்ரோ, இதை வந்து கார் லைங்லாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா, அண்ட் பேக்கில் டெயில் வந்து ரொம்பவே ஸ்டைலாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் பிளேட்டை இதில் வைக்கிறத விட இதை ஃபுல்லாக கழட்டிட்டு இந்த இடத்துல மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னமே பைக் வந்து வேறு லெவலில் வந்து தெரியும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தாச்சு, அந்த சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, வாங்க பார்க்கலாம்.
ஓகே. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாஸ்ட் பைப் கொடுத்துருக்காங்க, எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதோட கலர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட இதே மாதிரி கலரில் தான் வந்து வரும், பட் இது கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்காங்க ப்ரோ, ஓகேங்களா. நானும் ஓனர்ட்ட தான் கேட்டேன், என்ன ப்ரோ கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு, அவர் இல்லை ப்ரோ இதே கலர் தான் இருக்குது அப்படின்ட்டார், ஓகேவா. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் ஆயில் வந்து கொடுத்துருக்காங்க, பட் வெளியே இருக்கிறனால டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸ்டீலில் வந்து இதுக்கு வந்து ஒரு கவர் வருது, அண்ட் இதுக்கும் வந்து ஒரு கவர் வருது, ரெண்டுமே ஸ்டைலாக இருக்கும் ப்ரோ, சூப்பராக இருக்குது. ஸோ அந்த கவர் வேணும் அப்படின்னா வந்து வாங்கி வந்து மாட்டிக்கங்க, நல்லாயிருக்கும். ஆஃப் ரோட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும், ஏன்னா இது உடஞ்சிருச்சு அப்படின்னா வந்து பேக் டிரைவ் வந்து பிடிக்க முடியாது, அதனால தான். அண்ட் இந்த ஃபுட் ரெஸ்ட் பற்றி சொல்லி ஆகணும்ல, இந்த ஃபுட் ரெஸ்ட்டில் என்னலாம் பண்ணலாம் அப்படின்னா நிறைய சேட்டெலாம் பண்ணலாம் ப்ரோ, எந்திரிச்சின்னே ஓட்டலாம், ஏன்னா வண்டி வந்து சூப்பராக இருக்குது, எந்திரிச்சின்னு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது பாருங்களேன். அப்படியே பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கேரியர் வந்து செட் பண்ணிக்கலாம். லடாக்லாம் போகும்போது வந்து நிறைய லக்கேஜ் வந்து கொண்டு போக வேண்டியது இருக்கும். இப்போ கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா குறஞ்சது ஒரு 22 டேஸ் 24 டேஸ் வந்து ஆகும். ஸோ அதான் ரிலாக்ஸாக போனீங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கேரியர் செட் பண்ணி அதில் வந்து பேக் பேக்ஸ் வந்து வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்காக இந்த இடத்துல இன்பில்டாகவே வந்து ஸ்க்ரூஸ் மாட்டுறதுக்கான அந்த ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோட் அண்ட் டூரிங் வெஹிக்கிள், ஓகேவா. அண்ட் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து சொல்லி ஆகணும், ஏன்னா ராயல் என்ஃபீல்டில் இருந்து அப்படியே மாறுபட்டு இருக்குது, அதை பார்க்கலாமா அடுத்து. இதுதான் ப்ரோ ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலு. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, ஸ்பீடாமீட்டர், ஓடாமீட்டர், அதுக்கப்புறம் வந்து ஃபியூல் கேஜ் அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்களா அந்த மாதிரி. இப்போ வந்து கீயை போட்டு நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ண உடனே ஆரஞ்சு கலரில் வந்து லைட் எரிஞ்சு சூப்பராக வந்து டிஸ்பிளே தெரியுது. அண்ட் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க, ஃபியூல் கேஜ் மெயினாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது என்னது அப்படின்னா பக்கத்தில் குட்டியாக இருக்கிறது, இதுதான் வந்து காம்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதை வந்து டிஜிட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பார்க்குறதுக்கே கண்டுபிடிக்கிற கொஞ்சம் நேரம் ஆயிரும். இந்த ஆரோ மார்க் வந்து நார்த் எப்போ வந்து எப்போவுமே வந்து காட்டும், அதாவது வடக்கு திசை வந்து எப்போவுமே வந்து காட்டிகிட்ருக்கும். வண்டி நிற்கிற திசையை காட்டுறது வந்து அந்த டிஜிட்டலில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வண்டி நிற்கிற திசையை வந்து காட்டும் ப்ரோ, அவ்வளோதான். அண்ட் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மேலே இன்னொரு குட்டி கண்ணு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஆர்பிஎம் மீட்டர். ஆர்பிஎம் மீட்டர் வந்து அந்தளவுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டில் வந்து கொடுக்க மாட்டாங்க, பட் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் வந்து ரெண்டு நம்பர்ஸ் வந்து இருக்குது பாருங்களேன், 10, 0, 20, 40, 60 அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் கீழே வந்து 10, 20 சொல்லியிருக்கு. இது வந்து மைல்ஸ் பர் ஹவர் அண்ட் கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா கியர் இண்டிகேஷன் வந்து இருக்குது, அண்டு ட்ரிப் 1, ட்ரிப் 2 இருக்குது, அண்ட் ஓடோமீட்டர் இருக்குது, ஓகேங்களா. அதை ரெண்டே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெண்டு சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மோட் சேஞ்ச் பண்ணுறக்கு அண்ட் ட்ரிப் பார்க்குறது இதெல்லாமே. இப்போ நான் சைடு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன், அதனால் அதில் வந்து எழுதியிருக்கு பார்த்திங்களா. அண்ட் அப்படியே வந்து மேலே அதுக்கு நேர் மேலே பார்த்திங்க அப்படின்னா வந்து 33°C அப்படின்னு இருக்குது, அது வந்து நம்மளோட ஹீட்டு, ஓகேங்களா, நம்ம ஏரியாவோட ஹீட்டு. அண்டு இண்டிகேட்டரை இண்டிகேட் பண்ணுறதுக்கான லைட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் பாஸ் லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க, அண்டு பேட்ரி வார்னிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து நியூட்ரல் லைட். இப்போ நான் வந்து நியூட்ரு பண்ணி காட்டுறேன், ஃபஸ்ட் கியரில் இருக்குது, நியூட்ரு பண்ணி காட்டுறேன், அதில் 0 வந்துடும், இதில் வந்து லைட் எரிஞ்சிரும் பார்த்தீங்களா, 0 வந்துருச்சு, லைட் எரிஞ்சிருச்சா என்ன அப்படின்ட்டு. இப்போ வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆர்பிஎம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இதோ ஆர்பிஎம் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது, பட் சவுண்டு தான் வந்து காட்ட முடியல. ஏன் அப்படின்னா வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னாப்பில் மைக் வந்து சவுண்டை வந்து இழந்து விட்டது, அதனால் என்னென்ன பண்ணணும்னு தெரியாமல் பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ப்ரோ, வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான் ப்ரோ, வீடியோ முடிஞ்சு போச்சு. என்கிட்ட ஹிமாலயன் பற்றி கேட்டிங்க அப்படின்னா வந்து பெஸ்ட்டு டூரிங் அண்டு நம்ம ஊர் வெஹிக்கிள், ஏன்னா நம்ம ஊரில் ரோடு எதுவுமே அந்தளவுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து இருக்காது, ஸோ வந்து ஈஸியாக வந்து ஓட்டிக்கலாம். அண்டு வேற என்ன ப்ரோ, எனக்கு தெரிஞ்சதும் சொல்லியிருக்கிறேன், இல்லை ப்ரோ இன்னும் எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து வேணும், பயங்கரமாக டெக்னிக்கலாக பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் வந்து இருக்கேன், இல்லை ப்ரோ இப்படியே பண்ணுங்கள் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த லெவல்லே வந்து எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலும் ஓகே, ஓகேங்களா. எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, அப்படின்னா தான் கூட ஒரு 4 பேர் வந்து பார்ப்பாங்க, ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச், பாய். எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிமாலயன் பைக் தான். ஸோ இவங்க தான் வந்து ஐயோ பேர் அப்சர், பேர் என்னது, அப்சர் அப்சர் அப்சர், அப்சர் 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 இல்லை, இவங்க தான் வந்து ஓனர் அசார் அப்சர் அப்சர். ஆ ஓகே, ஆ சரி, நம்ம போய்க்கு எங்கேயே இருந்து யாராவது தேடட்டும்.
ஓகே ப்ரோ, வண்டியை பற்றி ஓவராலாக ஒரு கமெண்ட்ஸ் வியூஸ் சொல்லுங்களேன். அங்கே பார்த்து சொல்லுங்கள். ஐயோ திடீங்கிட்ட என்ன சொல்லுவேன், சும்மா யோசிச்சு சொல்லுங்கள், எல்லாம் நம்மளே தான், அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இதுவா இது நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்ச ஏதாவது சொல்லுங்க ப்ரோ, நீங்கள் ஏதாவது சொல்லிவிடுங்க ப்ரோ, ஆறு ஒரு சொல்லுங்க ப்ரோ. அது நான் எடுத்து போச்சு இல்லை, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், ஃபீல்டு கிட்ட இருக்கு. இல்லை அதுதான் இப்போ நீங்கள் சரி ஓகே, நான் கேள்வி தானே, நான் கேள்வி மட்டும் கேட்டுருங்க, நான் சொல்லிடுவேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேவிகேட்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம எந்த டேரக்ஷன் நிற்குமோ அது வந்து காமிச்சிடுவாங்கல்ல. வேறு பார்த்தீங்கன்னா ஐயோ நான் எதுக்கு இந்த வண்டி எடுத்தீங்கன்னு கேட்டேன், நான் வந்து உங்களை வந்து வண்டி விற்று தர சொல்லலை, நீ இந்த பக்கமே வர மாட்டேன். என்ன பதட்டம் அடையுது, ரெண்டாவது கம்ப்ளைண்ட் மறந்து போயிட்டேனே, என்ன சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆயில் வந்து கொடுத்துருக்காங்க, இது என்ன ஆயில் அப்படின்னா பிரேக் ஆயில், பிரேக் ஆயில் தானே ப்ரோ, தெரியாதா கழட்டி பார்த்துருமா, ஹைட்ராலிக் ஆயில் தானே, பிரேக் ஆயில் தான், அழுங்கி பிடி இது கலத்துனா இது கலத்திடலாம். ஓ இதெல்லாம் பார்க்கலாம், என் வீடியோ தான் யாரு பார்க்க போறாங்கன்னு தெரியல.